அடுத்தபடியாக தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பவுடராக பண்ணி வச்சுருக்கோம். இந்த பவுடரை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் இந்த பவுடர் கிடைக்கும். நீங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி எடுத்துங்க. பாதாம் பருப்பு ஒரு நாலு பருப்பு எடுத்துக்கோங்க. பிஸ்தா வந்து ஒரு நாலு பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு நாலு பருப்பு எடுத்துக்கலாம். அக்ரூட் பருப்பு இருப்பாங்க, அக்ரூட் பருப்பு கொஞ்சம் ஒரு மூணு நாளாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும், ரொம்ப வீரியமாயிரும், ரொம்ப நம்ம எடுக்கக்கூடாது. அதனால் இதை வந்து இப்போ இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த கலவையை வந்து நம்ம வந்து பவுடராக மேலே திரிச்சு வச்சுக்கிடுங்க. வச்சதுக்கப்புறம் பால் செய்கிறது அப்படிங்கிறத அடுத்தாலும் பார்ப்போம். இப்போ இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதை பெரிய ஜாருக்கு மாற்றிடுங்க. பெரிய ஜாரில் இருந்து ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றி அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அந்த எவ்வளோ தூரம் அரைக்கிங்களோ அந்த அளவுக்கு அது வந்து அதோடைய சக்தியை வந்து கீழே இறக்கிறோம், அந்த பாலோட கலந்துரும். அந்த பாலை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். மூணு கொதி வரணும். இந்த மூணு கொதி வர்றதுக்கப்புறமும் வந்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் இதில் வந்து அந்த மசாலா அந்த மசாலா பாலுக்குண்டான அந்த மசாலா பொடியை வந்து இதில் கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கொதியை போதும். அதுக்கப்புறம் ஒரு கொதி கொதித்த உடனே எடுத்து வடிகட்டி நீங்கள் வந்து இது சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணிக்கிடலாம், சாப்பிடலாம். இது யாரெல்லாம் சாப்பிடலாம், இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெலிஞ்ச தேகம் உள்ளவங்க இதை தைரியமாக சாப்பிடுங்க, நல்லா குண்டாயிருவீங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்கு தேவையான எல்லா கலோரியும் இந்த பாலில் உண்டு. இது ஆண்மை சக்தியை மட்டும்தான் சரிப்பா கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பெண்களும் சாப்பிடலாம், ஆண்களும் சாப்பிடலாம், ரெண்டு தரப்பினரும் சாப்பிடலாம். அதில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து குழந்தை பிறந்த குழந்தை அதாவது இப்போ குழந்தை பிறந்து அவங்களுக்கு வந்து சில குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறமா பால் சுரப்பு இருக்காது, அந்த குழந்தைக்கு பால் இருக்காது. அந்த மாதிரி பால் சுரப்பு இல்லாத நேரத்தில் இந்த பால்களை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தி விட்ரும். அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பெண்களுக்கு வந்து மார்பகம் வந்து அழகு இல்லாமல் சிறுசாக இருக்கும். அந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் இருந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் வந்து அதை வந்து மார்பகத்தை வந்து பெருசாக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் உண்டு. இதில் அது வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க உடம்புக்கு தேவையான எல்லா கலோரியையும் ஒன்றா சேர்க்கக்கூடியது தான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குடைய ஒர்க்கு. அது போக இது வந்து மிகப்பெரிய மருத்துவ குணமும் மிக்கது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறதா இருந்தோம்னா, ஆண்களுக்கு தேவையான ரீகால் அதாவது திருப்பி வந்து எனர்ஜியை வந்து பூஸ்ட் மாதிரி பூஸ்ட் பண்ணி விடக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கை வந்து சிறியவர் முதல் பெரியவங்க வரைக்கும் செக்ஸுவலுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லா தரப்பினரும் இது சாப்பிடக்கூடியது. உடம்பு வீக்காக இருக்கிறவங்க சாப்பிடுங்க, லோ சுகர் லோ ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கிய நிலை வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்க சாப்பிடுங்க. அப்புறம் நோய் வாய்ப்பட்டு ரொம்ப இப்போ வந்து சில காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப வீக்காகிடுவாங்க மக்கள். அப்படி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பாலை சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம மூதாதையர்கள் கண்டுபிடிச்ச மிக ரகசியமான ஒரு குறிப்பில் இருந்து எடுக்கப்பட்டுரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இதோட வீரியம் தெரியும், உடனே தெரிஞ்சிடும். அதுதான் விஷயம். இதில் உடனேன்னா நம்ம சாப்பிட அதோட வீரியத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நல்ல கொழுப்பு கொடுக்கக்கூடியது, கெட்ட கொழுப்பு வந்து இதில் கிடையாது. அதனால் தைரியமாக சாப்பிடுங்க, சிறு குழந்தைகளுக்கும் கொடுங்க. இந்த மசாலா தயாரிக்கிறத பற்றிய செய்முறை விளக்கங்களை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம், அந்த லிங்க்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.